எல்லாரும் கதை கேட்க தயாரா இருக்கீங்களா? இப்ப வாங்க நம்ம நேரா கதைக்குள்ள போலாம். அத்தியாயம் 67, மன்னரசு நான் வேண்டேன். போன அத்தியாயத்தை நாம எப்படி நிறுத்தணும்? கந்தமாறன் வந்தியத்தேவனை கொலை செஞ்சதா முடிவு செஞ்சுட்டு தஞ்சையை நோக்கி திரும்பி வரா அப்படிங்கிறதோட நிறுத்தணும் இல்லையா? இப்ப வாங்க தஞ்சையில என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி இந்த அத்தியாயத்துல நாம கதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். பழுவேட்டியர்களும் மற்ற குறுநில மன்னர்களுடைய ஊர்வலம் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் ஆழ்வார்க்கடையான் தன்னுடைய ஆட்களோட சீந்த நமுதனுடைய பூந்தோட்டத்தை நோக்கி நடந்து வராரு. பழுவேட்டையர் முதலான குறுநில மன்னர்கள்கிட்ட போய் ஆழ்வார்க்கடையானும் வைத்தியனும் மகனும் புகார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் அவங்களுடைய ஊர்வலம் அவரை கடந்து போயிடுது. அதுக்கப்புறம் ஆழ்வார்க்கடையான் தன்னுடைய ஆட்களோட சீந்த நமுதனுடைய பூந்தோட்டத்தை நோக்கி நடக்கிறாரு. பூந்தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு மரத்தடியில கொஞ்சம் மறைவா மதுராந்தக தேவருடைய சீவிகையும் அதை தூக்கும் ஆட்கள் நிக்கிறதையும் அவர் பாக்குறாரு. அவங்க கிட்ட விசாரிக்கிறப்ப இளவரசருடைய கட்டளைப்படி அவர் திரும்பி வர்றதுக்காக அவங்க காத்திருக்கதா அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் பூந்தோட்டத்துக்குள்ள ஆழ்வார்க்கடையான் போறாரு. தன்னோட வந்தவங்க கிட்ட ரொம்ப மெல்லிய குரல்ல அந்த தோட்டம் எல்லாம் சுத்தி பார்க்கும்படி சொல்லிட்டு அவர் மட்டும் குடிசையோட வாசல் கிட்ட போய் நின்னுக்கிறாரு. உட்புறம் தாளிட்டு இருந்த அந்த கதவு கிட்ட காதை வச்சு நல்லா ஒட்டு கேட்கிறாரு. சீந்த நமுதனும் பூங்குழலியும் கவலையோட பேசுற குரல்கள் கேக்குது. இடையிடையே யாரோ ஒருத்தர் மட்டும் மரண அவஸ்தையில முனகிறது போல சத்தமும் கேக்குது. தோட்டத்தை சுத்தி தேட போனவங்கல ஒருத்தர் ரொம்ப வேகமா திரும்பி வரான். அவன் கொண்டு வந்த பொருட்களை கதவோட இடுக்கு வழியா உள்ளிருந்து வந்த அந்த விளக்கோட ஒளியில உத்து பாக்குறாரு. அது மதுராந்தக தேவர் வழக்கமா அழியிற கிரீடமோ ரத்தன ஆரமோ அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. அத்தோட மதுராந்தகருடைய பீதாம்பரமும் இருந்தது. இதெல்லாம் பார்த்ததும் ஆழ்வார்க்கடையானுடைய மனசுல உண்டான திருப்தி அவருடைய முகத்துல நல்லா தெரிஞ்சது. சரி சரி, தேடியது போதும், மத்தவங்களை இங்க கூப்பிடு, எல்லாரும் கையில ஆயுத ஏந்தி எதற்கும் ஆயத்தமாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடையான் குடிச கதவை லேசா தட்டுறாரு. உள்ளிருந்து மறுமொழி வராம போக ரொம்ப வேகமா தடதடன்னு கதவை தட்டுறாரு. யாரங்க, இங்க என்ன வேலை அப்படின்னு பூங்குழலியோட குரல் கேக்குது. அம்மணி, நான் தான் ஆழ்வார்க்கடையான், தயவு செஞ்சு கதவை திறக்கணும், முக்கியமான காரியம் இருக்குது அப்படின்னதும் பூங்குழலி கதவு கிட்ட வந்து நின்னுட்டு, அப்படி என்ன முக்கியமான காரியம் இங்க நீங்க வச்சிருக்கீங்க? நீரோ வீர வைஷ்ணவர், இதுவோ சிவனடியாரோட குடிச. இந்த வீட்டுல இருக்கக்கூடிய எஜமானருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இரவு நேரத்துல வந்து எதுக்காக தொந்தரவு செய்யறீங்க அப்படின்னதோ, சமுத்திரகுமாரி, நீ இப்ப கதவை திறக்கல அப்படின்னா நான் உடைச்சு திறந்துருவேன் அப்படின்னதோ, வைஷ்ணவரே, அவ்வளவு பெரிய வீராதி வீரரோ நீர், உமது வீரத்தை எங்க கிட்ட காட்ட வந்தீரா அப்படின்னு சொன்னவாறே பூங்குழலி குடிசையோட கதவை தடால்னு திறக்கிறா. அவளுடைய கண்கள்ல கோபத்தோட கனல் பறக்குது. ஆழ்வார்க்கடையான் மேல தன்னுடைய கோபத்தை காட்டலாம்னு நினைச்சவ அவருக்கு பின்னாடி சில வீரர்களை பார்த்து திடுக்கிடுறா. உடனே கோபத்தை தணிச்சவாறு, ஐயா, இது என்ன, இவங்கெல்லாம் யாரு, எதுக்காக இங்க வந்திருக்காங்க? உங்க கூட வந்தவங்க தானே? ஆமா, என்னோட தான் வந்திருக்காங்க, ராஜாங்க காரியமா வந்திருக்காங்க. இவங்களுடைய காரியத்துக்கு தடை செய்யறவங்களுக்கு ராஜ தண்டனை கூட உள்ளாகலாம். நல்ல ராஜாங்க காரியம், நல்ல ராஜாங்க தண்டனை. போகட்டும், இவங்க எல்லாரையும் கொஞ்சம் தூரத்துல இருக்க சொல்லிட்டு நீங்க மட்டும் உள்ள வாங்க. இந்த ஓட்ட குடிசைக்குள்ள என்ன ராஜாங்க காரியம் வச்சிருக்கீங்களோ எனக்கு தெரியல, அதை பாக்குறதுக்கு நீங்க ஒருத்தர் போதாதா? அத்தான் அதோ கட்டில படுத்து வேதனைப்பட்டுட்டு இருக்காரு. இவங்க உள்ள வந்தா அவர் திடுக்கிட்டு போவாரு, அதனால அவர் உடம்பு இன்னும் மோசமாகும் அப்படின்னதும் ஆழ்வார்க்கடையான் மட்டும் குடிசைக்குள்ள வராரு. வந்ததும் அவரே கதவை திரும்ப தாளிடுறாரு. பூங்குழலி, உன்னுடைய வார்த்தை ரொம்ப வியப்பா இருக்குது. ராஜாங்க காரியங்கள் மேல உனக்கு எப்ப இவ்வளவு அருவறுப்பு ஏற்பட்டுச்சு? பட்டத்து இளவரசரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சிங்காதான ஏறு உத்தேசம் என்ன ஆயிடுச்சு? அப்படி நடக்கும்போது ராஜாங்க காரியங்கள்ல முழுக்க முழுக்க கவனம் செலுத்திதான ஆகணும். ஐயா வைஷ்ணவரே, அந்த உத்தேசத்தை நான் அடியோட விட்டுட்டேன். கொஞ்ச நாட்களா இந்த ராஜ்ய பாரத்தை தாங்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னும் எப்படி மனவேதனை தரும் அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சிங்காசனம் இருக்கும் இடத்துக்கு பக்கத்துல வர்றது கூட இனி நான் பிரியப்பட மாட்டேன். வைஷ்ணவரே, உமக்கு இன்னொரு ஒரு சந்தோஷமான செய்தியை நான் சொல்றேன். என் அத்தான் சேந்த நமுதனை கல்யாணம் பண்ணிக்கிறதா நான் முடிவு செஞ்சுட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்த செம்பியன் மாதேவி கிட்ட சொல்லி அவரோட ஆசையும் நாங்க வாங்கிக்கிட்டோம். அமுதனுக்கு உடம்பு கொஞ்சம் குணமானதோ நாங்க ரெண்டு பேருமா கோடிக்கரைக்கு புறப்பட்டு போயிடுவோம் அப்படின்னதோ, இப்ப ஆழ்வார்க்கணையான் குறுக்கிட்டு,
ஆஹா, நல்ல தீர்மானம் செஞ்சீங்க. மன்னரசு வேணா அப்படின்னு தீர்மானம் செஞ்சுட்டு கடல்ல மீன்களோடு மீன்களா வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க போல. ஆனா யார் கண்டது, தலையில கிரீடத்தை சுமந்து சிங்காசனத்துல வீற்றுக்க வேண்டும் அப்படின்ற விதி இருந்தா அந்தபடிதானே நடந்து தீரணும். வேண்டா அப்படின்னாலும் விட முடியாது இல்லையா? போதும் ஐயா, உங்க பரிகாசம். எதுக்காக இங்க வந்தீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. அம்மணி, நீங்க மன்னரசு ஆளும் ஆசையை மட்டும் விட்டுட்டீங்களா? அப்படி இல்லைன்னா சேந்த நமுதனும் இந்த மண்ணுலகளை உயிரோட வாழணும் அப்படிங்கிற ஆசையும் விட்டுட்டீங்களா? இதை தெரிஞ்சுட்டு போக தான் வந்தேன். இது என்ன கேள்வி? இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. இன்னைக்கு தான் நாங்கள் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கோம். வைஷ்ணவரே, எங்களுக்கு வாழ்த்து கூறுங்க. அத்தான் சீக்கிரமா குணமடையணும் அப்படின்னு ஆசை சொல்லுங்க. நான் வாழ்த்து குறவும் ஆசி குறவும் சுத்தமா இருக்கேன். ஆனா இவ்வாழ்த்தும் ஆசியும் வீணா போயிடக்கூடாது. உங்க ரெண்டு பேருக்கும் இந்த உலகத்துல உயிரோட வாழணும் அப்படிங்கிற ஆசை இருந்தா பாதாள சிறையிலிருந்து தப்பி ஓடுறவனுக்கு எதுக்கு நீங்க உதவி செய்றீங்க அப்படின்னதும் பூங்குழலி ஒண்ணுமே தெரியாத மாதிரி, இது என்ன, எங்களுக்கு ஒன்னும் தெரியாது, யாரும் தப்பி ஓடுறதுக்கு நாங்க உதவி செய்யல. அப்படியா, கரிகாலனை கொன்றவன் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டு பாதாள சிறையிலிருந்து வந்த வந்தியத்தேவனும் இன்னொரு பைத்தியக்காரனும் இன்னைக்கு தப்பிச்சிட்டாங்க. அவங்க இந்த நந்தவனம் வரைக்கும் வந்ததா தான் தெரியுது. அதுக்கப்புறம் இங்கிருந்து ரெண்டு குதிரைகள்ல ரெண்டு பேரும் ஓடி போயிருக்காங்க. இந்த குடிசைக்கு பக்கத்துல ஒரு இடத்துல மனிதருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. பலர் இந்த இடத்துக்கு வந்து போனதற்கான அடையாளங்களும் இருக்குது. அதனால நீங்க தான் தப்பி ஓடினவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கணும் அப்படின்னு நாங்க யோசிக்கிறோம். முதன் மந்திரி அனிருத்தருக்கு உங்க பேர்ல உள்ள அபிமானத்தால என்ன அனுப்பி வச்சிருக்காரு? கொடும்பாளூர் வேளாருடைய ஆட்கள் வந்திருந்தா உங்களை உடனே சிறப்பிடிச்சிருப்பாங்க. முதன் மந்திரிக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி வைஷ்ணவரே. அத்தானுக்கு இன்னும் ரெண்டு தினங்கள்ல உடம்பு சரியாயிடும். உடனே நாங்க புறப்பட்டு கோடிக்கரைக்கு போயிடுறோம். அப்புறம் இந்த தஞ்சாவூர் பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டோம். அது வரைக்கும் எங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பாத்துக்கிட்டா போதும். நான் உதவி செய்யறதுல எந்த தடையும் இல்ல. ஆனா நீங்க உண்மைய சொல்லணும். இங்க உங்க மூணு பேரு தவிர வேற யாரும் வரலையா? ஏன் வரல? இப்ப நீங்க வந்தீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செம்பியன் மாதேவியும் இளவரசர் மதுராந்தகரும் வந்தாங்க. இப்பதான் தஞ்சை கோட்டையை சுத்தி எங்க பார்த்தாலும் போர் வீரர்கள் நடமாடுறாங்களே. யார் வந்தாங்க யார் போனாங்களோ எங்களுக்கு எப்படி தெரியும்? நீர் முதல் கேட்ட கேள்விக்கு மட்டும் நிச்சயமா என்னால பதில் சொல்ல முடியும். இங்கிருந்து தப்பி போறதுக்கு நாங்க யாருக்கும் உதவி செய்யல. இது சத்தியமான வார்த்தையா? ஆமா, சத்தியமா தான் சொல்றேன். இங்கிருந்து யாரும் தப்பி ஓடுறதுக்கு நாங்க உதவி செய்யல. அப்படின்னா சிறையிலிருந்து தப்பி ஓடி வந்த வந்தியத்தேவன் இந்த குடிசையில தான் இப்ப இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ளாட்டி சேந்த நமுதன் படுத்திருந்த கயிற்றுக்கட்டில் கீழே வேதனை நிறைஞ்ச பரிதாபமான முனுகல் சத்தம் கேக்குது. இத்தோட இந்த அத்தியாயம் முடிஞ்சு போகுது. அத்தியாயம் 68. ஒரு நாள் இளவரசர். சேந்த நமுதனுடைய கட்டில் கடியிலிருந்து வந்த முனகல் சத்தத்தை கேட்டதோ ஆழ்வார்க்கடையான், ஆஹா, அப்படியா சமாச்சாரம்? சிவபக்த சிகாமணிகளே, பரமசிவனை போல மோசம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா என்ன அப்படின்னதும் இப்ப பூங்குழலி அவளுடைய இடுப்புல சொருகியிருந்த கத்திய சட்டுன்னு எடுத்து காமிச்சு, வைஷ்ணவரே, நீர் இனி இந்த உலகத்துல ஒரு கணமும் இருக்கலாகாது. மேல ஒரு அடி எடுத்து வச்சீங்க அப்படின்னா உங்களை உடனே வைகுண்டத்துக்கு அனுப்பிடுவேன். தாயே மகாசக்தி, உன்னுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை உண்டா? வைகுண்டத்துக்கு போறது அவ்வளவு எளிது கிடையாது. உன் கையாலே என்ன அங்க அனுப்ப முடியும் அப்படின்னா அதை காட்டிலும் பெரிய பாக்கியம் எனக்கு வேற என்ன கிடைக்கக்கூடும் அப்படின்ற சமயம் சேந்த நமுதன் கட்டிலிருந்து எழுந்து வந்து, பூங்குழலி, வேணா, கத்திய இடுப்புல சொருகிக்கோ. பொய்யாலும் மோசத்தாலும் நன்மை எதுவும் கிடைக்காது. இந்த வைஷ்ணவர்கிட்ட உண்மையை சொல்லி உதவி கேட்போம். இவனும் வந்தியத்தேவனுக்கு சிநேகிதன் தானே அப்படின்னதோ, அப்படி வாங்க வலிக்க அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்க எல்லாரும் கட்டிலை நோக்கி போறாங்க. கட்டிலு கீழ துணியால மறைக்கப்பட்டு கிடந்த வந்தியத்தேவனை தூக்கி கட்டில் மேல போடுறாங்க. வந்தியத்தேவனுக்கு கொஞ்சம் கூட நினைவு இல்லை. பாணி அம்மா மூலிகைகள்லாம் தயாரிச்சு எடுத்துட்டு வந்ததும் ஆழ்வார்க்கடையானும் சேந்த நமுதனும் வந்தியத்தேவனுடைய கால்களை இறுக்கி பிடிச்சுக்கிறாங்க. பூங்குழலியும் வாணி அம்மாவும் சேர்ந்து அவனுடைய காயத்துல வேக வச்ச அந்த மூலிகைகளை சுடு சுட வச்சு துணியை போட்டு கட்டிடுறாங்க. அப்ப ஏற்பட்ட வேதனையில வந்தியத்தேவன் ஒரு நிமிஷம் கண் முழிச்சு பாக்குறான். எதிரில ஆழ்வார்க்கடையான பார்த்ததும், வைஷ்ணவனே,
இப்படி வஞ்சம் செஞ்சிட்டியே, இங்க என்னை வர சொல்லிட்டு பின்னாடியே என்னை கொல்றதுக்கு ஆள் அனுப்பினியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நினைவிழந்து போயிடுறான். ஆழ்வார்க்கடையானுடைய முகத்துல இப்ப சங்கடத்தோட அறிகுறி தெரியுது. அற நினைவான நிலையில வந்தியத்தேவன் சொன்ன அந்த வார்த்தைகள் எங்க சேந்த நமுதனுக்கும் பூங்குழலிக்கும் தன்னை பத்தி மறுபடியும் சந்தேகத்தை ஏற்படுத்துமோ அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க முகத்தையே பாக்குறாரு. பூங்குழலி சிரிச்சுக்கிட்டே, வைஷ்ணவரே, வந்தியத்தேவரை நீங்க தான் இங்க அனுப்பி வச்சீங்களா? ஆமா தாயே, ஆனா இவனை கொல்றதுக்கு பின்னாடியே நான் யாரையும் அனுப்பி வைக்கல. அது இருக்கட்டும், இங்க எதுக்காக அவர் அனுப்புனீங்க? தப்பி ஓடுறதுக்கு தான் அனுப்புனேன். இந்த நந்தவனத்துக்கு பக்கத்துல அவனுக்காகவும் அவன் நண்பனுக்காகவும் நான் ரெண்டு குதிரைகளை தயாரா வச்சிருந்தேன். பின் அவர் தப்பி ஓடல அப்படின்னு எப்படி தெரிஞ்சது? இந்த குடிசையில இருக்கிறத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவனுக்காக நான் விட்டிருந்த குதிரையில வேறொருத்தர் ஏறிட்டு போறத பார்த்தேன், அதனாலதான் சந்தேகம் ஏற்பட்டுச்சு. திருமால் ஒண்ணு நினைக்க சிவன் வேறொன்னு நினைச்சிட்டார் போல. இது என்ன புதிர் தாயே, இவன் எப்படி காயடைஞ்சா? வைஷ்ணவரே, நீர் என்ன உத்தேசத்தோட இவரை இங்க அனுப்புனீரோ அது எனக்கு தெரியாது. ஆனா இவர் சரியான சமயத்துல இங்க வந்து நான் கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே கைப்பெண் ஆகாம காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பயே ஆழ்வார்க்கடையான் சேந்த நமுதன் ரெண்டு பேருமா சேர்ந்தவாரு என்ன என்ன அப்படின்னு அதிசயத்தோட கேக்குறாங்க. அப்ப பூங்குழலி அமுதன் பக்கம் திரும்பி, ஆமா, உங்ககிட்ட கூட நான் சொல்லல, வெளியில ஒருத்தன் நின்னுட்டு ஈட்டியால உங்களை குத்துறதுக்கு குறி பார்த்தான், அப்ப இவர் வந்து குறுக்கிட்டு ஈட்டிய தான் மேல ஏத்துக்கிட்டாரு அப்படின்னதும் சேந்த நமுதனுடைய கண்கள் அப்படி நீர் ததும்புது. ஐயோ, எனக்காகவா என் நண்பர் இந்த ஆபத்துக்கு உள்ளானார் அப்படின்னு கேக்குற சமயம் பூங்குழலி, அதனால என்ன, நீங்க இவரை தப்பி வைக்கிறதுக்கு எவ்வளவு ஆபத்துக்குள்ளானீங்க அப்படின்னு ஒன்னு ஆழ்வார்க்கடையான், அம்மினி, இந்த உலகத்துல ஒருத்தர் செய்த உதவிக்கு உடனே பதில் உதவி செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமானது. நல்லதை செஞ்சவங்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருக்கிறதே பெரிய காரியம். வந்தியத்தேவன் இங்க சரியான சமயத்துக்கு வந்து சேந்த நமுதனை காப்பாத்தியது அதிசயமான காரியம்தான். ஆனா இந்த பரம சாதுவான பிள்ளைய ஈட்டியால குத்தி கொள்ள முயன்ற பாதகன் யாரா இருக்கும்? அவனை நீங்க பாத்தீங்களா? அடையாளம் ஏதாவது தெரியுமா? பார்க்காம என்ன, தெரியாம என்ன, அந்த வைத்தியர் மகனான பீனாகபாணி அப்படிங்கிற சண்டாளன்தான். சோழ ராஜ்யத்துல இப்படியெல்லாம் அக்கிரமம் நடக்குது. இது என்ன அக்கிரமத்தை கண்டுட்டீங்க? இதை விட 1000 மடங்கு அக்கிரமம் நடக்க போகுது. சோழ நாட்டுல இன்னைக்கு இரவு அந்த அராஜகமெல்லாம் ஆரம்பமாக போகுது. சிற்றரசர்களுக்கிடையே பெரிய சண்டை நடக்க போகுது. நாடெங்கும் மக்கள் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுட்டு மடிய போறாங்க. நாராயணனுடைய அருளால ஒரு பெரிய அற்புதம் நடந்தாலொன்றி இந்த நாட்டுக்கு வரப்போற விபத்துக்களை யாரு தடுக்க முடியாது. வைஷ்ணவரே, இது என்ன இப்படி சாபம் கொடுக்கறத போல பேசுறீங்க அப்படின்னு அமுதன் சொன்னதோ, நாடு எப்படியோ போகட்டும், நாங்க கோடிக்கரைக்கு போயிடுறோம். நாம போயிடலாம். என் உயிரை காப்பாத்திய என்னுடைய நண்பனை என்ன செய்யறது? இவனை உங்களால எப்படி காப்பாத்த முடியும்? இங்கே நீங்க இருந்தாலும் பயன் இல்ல. சிறையில இருந்து தப்பி ஓடினவங்களை பிடிக்கிறதுக்கு இப்பவே 4 பக்கமும் சேவகர்கள் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. சீக்கிரமா இங்கேயே வந்துடுவாங்க. வாசல்ல நிக்கிற காவலர்களுக்கு நானே என்ன சமாதானம் சொல்லி கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு தெரியல. ஐயா வைஷ்ணவரே, நீர் எவ்வளவோ கெட்டிக்காரர். முதன் மந்திரி அனிருத்தரே உம்முடைய யோசனையே கேட்பாரு. கொலைகாரனால படுகாயம் பட்டிருக்கும் இந்த வானர் குலத்து வீரனை காப்பாத்த ஒரு யோசனை சொன்னா உமுக்கு புண்ணியம் உண்டு. நாங்க ரெண்டு பேரும் என்னைக்கு உமுக்கு நன்றி கடன் பட்டிருப்போம் தேவி. அது அவ்வளவு சுலபம் இல்ல ஐயா. நிமிஷத்துக்கு நிமிஷம் எனக்கு மரியாதை அதிகரிச்சுட்டே வருதே. நேத்து வர என்ன ஓடக்காரி அப்படின்னு சொன்னீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மினி அப்படின்னீங்க, இப்ப தேவின்னு சொல்றீங்க, இன்னும் கொஞ்சம் போனா என்னை இளவரசி அப்படின்னு கூப்பிடுவீங்க போல இருக்குதே. ஆம் இளவரசி, இதோ நினைவுற்று கிடக்கும் இந்த வீர வாலிபனை காப்பாத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. உங்களை கல்யாணம் செஞ்சு கொள்ள போகும் இந்த பாக்கியசாலி ஒரு நாளைக்கு இளவரசரா இருக்கணும். அவர் இளவரசர் அப்படின்னா நீங்க தானே இளவரசி. வைஷ்ணவரே, நானாவது ஒரு நாள் இளவரசனா இருப்பதாவது எதுக்காக? என் ஒருத்தனுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியத்தை இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் சொல்ல போறேன். நல்லா கேளுங்க. இல்ல இல்ல, முதல்ல இத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடையான் தன் கையில வச்சிருந்த மூட்டையை காட்டுறாரு. அதுல மதுராந்தகர் அணிந்த கிரீடம் மாலை எல்லாம் இருக்குது. ஆஹா, இதெல்லாம் இளவரசர் மதுராந்தகருடையதாச்சே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க அவர் வந்தப்ப இதெல்லாம் போட்டிருந்து நாங்க பார்த்தோம். இது எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னு பூங்குழலி கேட்க, இந்த நந்தவனத்தோட வேலி ஓரத்துல இருந்தது. இன்னும் நான் சொல்ல வந்த ரகசியத்தை கேளுங்க. வட ஆற்றுக்கரையோட நான் வந்துட்டு இருந்தப்ப ரெண்டு குதிரைகள் மேல ரெண்டு பேர் வேகமா போனதை பார்த்தேன்.
அது நான் வந்தியத்தேவனுக்காகவும் இவனோட சிறையிலிருந்து தப்பிய பைத்தியக்காரனுக்காகவும் இங்க விட்டுட்டு போன குதிரைகள். வட ஆற்றுக்கரையோட ரொம்ப வேகமா போன குதிரைகள் ஒண்ணு மேல அந்த பைத்தியக்காரன் இருந்தான். இன்னொரு குதிரை மேல இருந்தவர் இளவரசர் மதுராந்தகர் போல இருந்தது. இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அது நிச்சயமாயிடுச்சு. இது என்ன விந்த, மதுராந்தகர் எதற்காக தன்னுடைய ஆபரணங்கள் எல்லாம் கலற்றி எரிஞ்சிட்டு ஓடணும்? அதுதான் எனக்கும் தெரியல. முதன் மந்திரி கிட்ட சொல்லி ஓடுனவங்கள தொடர்ந்து பிடிக்கிறதுக்கு ஆட்கள் அனுப்ப போறேன். ஆனா அதுக்குள்ள இங்க பெரிய விபரீதங்கள் நடந்துடுமோ அப்படின்னு பயமா இருக்குது. என்ன விபரீதம் நடக்கும்? பழுவேட்டையர்களும் அவங்களுடைய கட்சியை சேர்ந்த சிற்றரசர்களும் இதோ தஞ்சை கோட்டை வாசல நெருங்கிட்டாங்க. கொடும்பாளூர் வேளாரும் முதன் மந்திரியும் மலைமான அவங்கள வரவேற்க வாசல்ல காத்துட்டு இருக்காங்க. ராஜ்ய உரிமையை பத்தி சமாதானமா பேசி முடிவெடுக்கிறது தான் சக்கரவர்த்தியோட விருப்பம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி பழுவேட்டையர்கள் மதுராந்தகர் எங்க அப்படின்னு கேட்பாங்க. அவரை காணோம் அப்படின்னதும் கொடும்பாளூர் வேளார் மேல பாய போறாங்க. சேனாதிபதி தான் பொன்னியின் செல்வருக்கு தான் பட்டம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மதுராந்தகரையே கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய வேளார் அதுக்கு மறுப்பு சொன்னாலும் அவரால் அது நிரூபிக்க முடியாது. உடனே பயங்கரமான உள்நாட்டு யுத்தம் ஏற்படும். சோழ நாடு சீக்கிரமா சீர்குலைஞ்சு போகும். அதுக்குள்ள நாம் இங்கிருந்து புறப்பட்டு போயிடுவோம் தேவி. அது முடியாத காரியம். பின்ன என்ன செய்ய சொல்றீங்க? இந்த கிரீடத்தையும் ஆபரணங்களையும் கொஞ்ச நேரம் சேர்ந்து நம்ம தான் அணிஞ்சுக்கிட்டோம். பொன்னியின் செல்வரை கூட்டிட்டு வந்த யானைய நான் கூட்டிட்டு வரேன். அதுல இவர் ஏறிக்கிட்டோம். என்னுடைய ஆட்கள் மதுராந்தகர் வாழ்க அப்படின்னு கோஷமிட்டுக்கிட்டு யானைக்கு முன்னும் பின்னும் போக சொல்றேன். மதுராந்தகர் ஏறி வந்த பல்லாக்கு இதோ இங்க இருக்குது. அதுல வந்தியத்தேவனை போட்டு திரையிட்டுருவோம். தேவி, பல்லக்கு பக்கமா நீங்க நடந்து வாங்க, மத்ததெல்லாம் என்கிட்ட விட்டுருங்க. இது என்ன பைத்தியக்கார யோசனை அப்படின்னு சேந்தன் அமுதன் கேட்டதும், இந்த கிரீடத்தை வச்சுக்கிட்டா அடையாளம் தெரியாம போயிடுமா என்ன அப்படின்னு பூங்குழலியும் கேட்டா. ராத்திரி வேளையில யானை மேல உட்கார்ந்துருக்கவர யார் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? சந்தேகம் ஏற்பட்டாதானே கூந்து பார்க்க போறாங்க. உங்களோடையே நானும் வரப்போறேன். உங்க எல்லாரையும் கோட்டைக்குள்ள முதன் மந்திரியோட வீட்டுல போய் பத்திரமா சேர்க்கறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னதும் கொஞ்ச நேரம் அவங்க விவாதம் பண்றாங்க. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் ஆழ்வார்க்கடையானுடைய யோசனைக்கு இணங்குறாங்க. இத்தோட இந்த அத்தியாயம் முடிவுக்கு வருது. அடுத்த அத்தியாயத்துல தொடர்ந்து சமாதான பேச்சுக்காக வந்திருக்கவங்களுக்கு நடுவுல என்ன உரையாடல் நடக்குது அப்படிங்கிறத பத்தி நாம தொடர்ந்து கதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.